வணக்கம் நேயர்களே, நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ராஜ்யசபாவில் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே வேளாண் மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. லோக்சபாவில் இந்த மசோதாக்களை ஆதரித்த அதிமுக இன்று ராஜ்யசபாவில் மிக கடுமையாக எதிர்த்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று வரை இந்த மசோதாக்களை ஆதரிக்க கூடாது என்று எதிர்க்கட்சிகள் தன்னுடைய குரல்களை ஓங்கி ஒலிக்க செய்தன. குறிப்பாக திமுக அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த மசோதாக்களுக்கு அதிமுக அரசு துணை போகக்கூடாது, அப்படி துணை போனால் அது விவசாயிகளுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்றும், அதற்கு தமிழக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக இந்த மசோதாக்களை வைத்து அரசியல் செய்கின்றன என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டுகளும் முன்வைத்தார். ஆனால் தற்போது இந்த நிலை மாறியிருக்கின்றது. இந்த மாற்றங்கள் பயனுள்ளதாக இருக்குமா என்ற பல்வேறு வினாக்கள் உள்ளடங்கியிருக்கின்றன. புதிய விவசாய சட்டங்கள் தூக்கி பிடிக்கும் அதிமுக, தூக்கி எறியும் எதிர்க்கட்சிகள் என்ற ஒரு கேள்விகளை முன்வைத்து நாம் இன்று நிகழ்ச்சியில் நகர்கின்றோம். அதிமுகவின் டாக்டர் சமரசம் அவர்களும், திமுகவின் வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் அவர்களும், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு சண்முகம் அவர்களும், வலதுசாரி ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைந்துள்ளார். அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். நான் திரு சண்முகத்தை என்னுடைய கேள்வி முன்வைக்கிறேன். அதிமுக திமுகவுடைய விமர்சனங்கள் அரசியல் விமர்சனங்களாக உங்களை போன்ற விவசாய சங்கங்கள் பார்க்கின்றன, அல்லது உண்மைகளை அறிந்து இந்த எதிர்ப்பு குரல்கள் ஓங்கி வருகின்றதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வரை அந்த மசோதாவை ஆதரித்த நிலையில், அதற்கு விரிவான விளக்கம் கொடுத்த நிலையில், தற்போது இந்த மசோதாக்கு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் எதிர்ப்பு குரல் வைத்துள்ளது எதை குறிக்கிறது? விவசாய சங்கங்கள் எது போன்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றது? இல்லை, மூத்த அரசியல் தலைவர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்த்து அநேகமாக முதலமைச்சர் முன்வைத்திருக்கிற எல்லா விதமான கருத்துக்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய உரை என்பது இன்றைக்கு மாநிலங்களவையில் இருந்தது. ஆனால் பொதுவாகவே அவர் வந்து அதிமுகவில் தான் இருக்காருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அவர். ஆனால் பல விஷயங்களில் அதிமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் ஏற்கனவே சிஏஏ விஷயத்தில் கூட மாறுபட்டு தான் பேசியிருக்காரு. அதனால் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வாக்கெடுப்புன்னு ஒன்று நடந்திருந்தால் அதிமுக என்ன பொசிஷன் எடுத்திருப்பாங்க? ஒரு முறையான வாக்கெடுப்பு என்பது மாநிலங்களவையில் நடைபெற்றிருந்தால் அதிமுக சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போடுதா எதிர்த்து ஓட்டு போடுதான்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் பொதுவாகவே பிஜேபி ஆட்சியில் வாக்கெடுப்புனாவே அது முறைகேடு மோசடின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கி அது ராஜ்யசபா வரைக்கும் வந்துருச்சு. அதனால் ஒரு முறையான, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, எதிர்கட்சிகளுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது, ஒரு முறையான வாக்கெடுப்பு நடந்திருந்தால் அதிமுக போன்ற கட்சிகள் உண்மையிலேயே எஸ்ஆர்பி சொன்ன மாதிரி எதுக்குதா, அல்லது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னது மாதிரி ஆதரிக்குதா என்பது தெளிவாக இருந்திருக்கும். இப்போ அதனால் எஸ்ஆர்பி பேசுனதை மட்டும் வச்சுக்கிட்டே அதிமுக இதை எதுக்குது என்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. சரி, நான் டாக்டர் சமரசனுடைய கேள்வி முன்வைக்கிறேன். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக விரிவாக ஆதரித்து அதில் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை உயரக்கூடிய அளவுக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது சொல்லிக்கொண்டு, இன்று அதற்கு எதிர்மாறாக எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தனிப்பட்ட கருத்தா, அதிமுகவுடைய கருத்தா, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இல்லைங்க, நேற்றைய தினம் முதலமைச்சர் இந்த மசோதா குறித்து என்ன என்ன சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். கம்யூனிகேஷன் அவருக்கு கிடைச்சிருக்காது இன்னும். அதனால் அவர் அவருக்கு என்ன தெரியுமோ இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். ஆமாம், அவர் ஏதோ அவருக்கு யூகத்தில் இப்படி தான் இருக்கா, எல்லாம் பேசுகிறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் நாமும் பேசிடுவோம்னு, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியை பேசணுன்ற மாதிரி பேசிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரு பொறுப்பான ஒரு முதல்வர் இப்படி பேசலாமா? ஒரு விவசாயத்துடைய பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவது அது ஒரு பொறுப்பு தன்மையாக பார்க்க முடியுமா? இப்படி எளிமையாக கடந்து போக முடியுமா இப்படி பேசிட்டாருன்னு? இல்லைங்க, பொறுப்பு முதலமைச்சரே உண்மையான விவசாயி. அவர் ஒன்றும் எங்கேயோ நிலம் வச்சுக்கணும் யாருக்கோ கொடுத்துட்டு அவர் எதுவும் மேற்பார்வை பார்க்குறவர் அல்ல, எல்லாமே ஃபீல்டில் இறங்கி செய்கிறவர். நம்பர் ஒன். நம்பர் டூ, எந்த போராட்டம் எது சொன்னாலும் அதை எதிர்க்கிறதேன்னு சொல்லக்கூடிய எதிர்த்து தான் இருப்பாங்க. ஆதரிச்சுட்டு அவங்க எப்படி எலெக்ஷன் நிற்கும்? ஆ, எலெக்ஷனில் எப்படி எனக்கு ஓட் போடுன்னு கேட்பாங்க? அவங்க கொண்டு வர தீர்மானமெல்லாம் ஆதரிச்சுட்டா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எதை எந்த மூஞ்சை வச்சு போய் கேட்பாங்க?
ஆகையினால அது எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் எந்த நீங்கள் எல்லாம் நீங்கள் நூற்றுக்கு நூறு யாரும் வாழ முடியாது, கூடுதல் குறைச்சல் இருக்கும். இப்போ உதய் இப்போ மின்சாரம் அந்த உதய் மின் திட்டத்தை எடப்பாடியார் ஆதரிச்சதுனால இன்னைக்கு 24 மணி நேரம் நமக்கு மின்சாரம் கிடைக்குதா இல்லைங்களா? விவசாய மசோதாவை அனைத்திந்திய அண்ணா திமுக கழகம் தமிழ்நாடு அரசு ஆதரிக்கிறது. அது எப்படி அதில் குறைகள் இருந்தால் குற்றங்கள் தான் திருத்துவதற்கு எங்களால் முடியும். இங்கே தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்படும் போது இந்தந்த விளக்குகள் தேவை என்று உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. மின்சார திட்டத்தை நாங்கள் எப்படி நடத்தியிருக்கிறோம்? இல்ல குழப்பமா இருக்கு, குழப்பமா இருக்கு. இல்ல உதய் மின் குழப்பமாக இருக்க இந்த மசோதா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழித்துரும் சொல்லிட்டு என்ன எஸ் ஆர் பாலசரவணியும் பேசுறாரு. அடிப்படையில் அறியாமல் பேசுறது நான் நினைக்கிறேன். அது நாளைக்கு தான் வெளிச்சத்துக்கு வரும். கேட்காம பேசுனீங்களா? இது உங்க கொள்கையா அல்லது தனி கொள்கையா அப்படிங்கறத நீ கேட்டா தான் தெரியும். அப்போ இதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்றது டாக்டர் சமரசத்தால் சொல்ல முடியல, இன்னும் விளக்கமாக சொல்ல முடியல. யார் அவசரப்பட்டாங்க? முதல்வர் அவசரப்பட்டாரா, எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவசரப்பட்டாரா, யார் உண்மையான கருத்துக்கு முன்வைத்தாங்கன்றது குழப்பமாக இருக்கு. முதல்வர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அதுதான் எங்களுடைய கொள்கையை தவிர நாங்கள் வேற ஒன்று பேச முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்ததுதான் சரியான நிலை. எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் சொன்னது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இல்லைங்களா? அதிமுக நிலைப்பாடு அல்ல. தமிழ்நாட்டின் முதல்வர் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சி ஆட்சி சேர்ந்து எடுக்கின்ற முடிவுக்கு எதிராக பேசினாக்க அது எப்படி இருக்கும்? நான் ரமேஷ் சேதுராமன் முன்வைக்கிறேன். இரண்டு கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் இது இந்த இரண்டு கேள்விகள் முன் வந்திருக்கு. டாக்டர் சமரசம் இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், எடப்பாடி மிக தெளிவாக இருக்காருன்னு சொல்றாரு. மத்திய அரசுடைய பார்வை எப்படி இருக்கும் இந்த நிலையில் இந்த கருத்துல? இல்ல பிரதமரே பேசிட்டார், ஏனா அவர் பத்திரிக்கையில பேசல. எந்த இடத்துல எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் பேசுறாருன்ற கருத்து எல்லாருக்குமே தெரியும், பத்திரிக்கையில பேசல. அப்படிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு விலகி போயிட முடியுமா? இல்லைங்க, தனிப்பட்ட கருத்துன்னு விலகி போக முடியாது. ஆனால் அது சொன்ன மாதிரி அவங்க கட்சியில் அவங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா வந்து எதை பேஸ் பண்ணி அவர் சொன்னாருங்கிறத அவர் விளக்கணும். இன்னொன்று, அவர் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி கட்சியில் கலந்து ஆலோசி, ஏன்னா அவர் இப்போ பார்லிமெண்ட்டில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அது இவருக்கும் தெரியாமல் இருந்திருக்காது, முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் பண்ணுறாருன்னா, இப்போ இவருக்கே 81 வயசாச்சு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, அடுத்தது திரும்ப ஏதானும் பதவி கதவி கிடைக்குமா இல்லையாங்கிற ஒரு நிலைமை கூட இருக்கலாம். அதுக்காக இல்லைன்னா இப்போ வேறு நடுவில் அதிமுக உள்ளுக்குள்ளே நிறையா ஒரு சில விஷயங்கள் விவகாரங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய தானும் இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு கூட இதை பண்ணலாம். கருத்து மூலமாக நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், மத்திய அரசுடைய இணக்கமாக மத்திய அரசுடைய குரலுக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றார் என்ற கருத்து. அது எது தேவை இல்லைங்கிறது நான் காரணம் சொல்றேன். இப்போ பஞ்சாப் ஹரியானா இந்த மாதிரியான இதுல வந்து எம்எஸ்பி பத்தி சொல்றோம் இல்லையா, அதாவது அவர் சொல்லியிருக்கிறதுல ஒரு பாயிண்ட் பத்தி நான் அதுக்குள்ள வரல. அதனுடைய விரிவான விஷயங்கள் ஒன்றும் பேசலாம். எஸ் ஆர் பாலசுடைய கருத்து மத்திய அரசு எப்படி பார்க்கும், ஏன்னா ஒரு சாதாரண இடத்துல பேசல, ராஜ்யசபாவில் பேசிக்கிறாரு. இந்த கருத்து தனிப்பட்ட கருத்து நம்ம கடந்து போயிட முடியுமா, அங்கே பதிவாகும், இது போன்ற விஷயங்கள் டாக்டர் சமரசம் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா? ஆமாம், இதை அவங்க கட்சியில் தான் கேட்கணும். ஏன்னா அது ஒரு கட்சி சார்ந்த விஷயத்தில் வந்து அவங்க ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு நானும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தேன், நான் எனக்கு அந்த ஆஸ்பெக்டில் இது இருக்கணும். இன்னொன்று, அவர் அந்த அவருடைய கட்சி இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விவசாய வேளாண் பொருளாதார மண்டலத்துலேருந்து எல்லாத்தையும் அமைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் ஒரு தவறான இதுவாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். கருத்து தனிப்பட்ட கருத்தாக இருக்குது, உறுதிப்படுத்துறீங்க. நீங்கள் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி இந்த கருத்து எந்த அளவுக்கு அதிமுக கருத்தாக இருக்கும் ஒரு கேள்வி முன்வைத்தீங்க. இல்லை சமரசம் விளக்கம் கொடுத்து 17ஆம் தேதியே லோக்சபாவில் அதிமுக ஆதரித்து ஓட்டு போட்டாச்சு. சரி, அவர் மிஸ்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இந்த நிலையில் அங்கேயே இருக்கிற அதே பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கிற எஸ்ஆர்பிக்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, முதல் விஷயம். அதனால் அவர் சொல்கிற மாதிரி சமாளிக்கிறதுக்கு இல்லை. முதலமைச்சருடைய அறிக்கை உலகம் பூரா போயாச்சு நேற்று.
ஏனா ஒரு இந்த ஒரு மிக விரிவான அறிக்கை பிஜேபியை விட கூடுதலாக இந்த சட்டங்கள் சம்பந்தமான நியாயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கை இது. பிஜேபி காரவங்க கூட அந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல நியாயப்படுத்தல. அந்த அளவுக்கு ஒரு விரிவான அறிக்கை. அதை வந்து கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பார்க்காம போட்டாரு அப்படின்னு தலைவர் சமரச அவர்கள் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்புடைய கருத்து கிடையாது. அதனால வைத்தியலிங்கம் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக உறுதியாக இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி சொல்ற கருத்து தான் ஆணித்தரமான கருத்து, ஆதரவான கருத்து என்ற விஷயத்தை டாக்டர் சமரசம் அவர்கள் முன்வைக்கிறார். எஸ் ஆர் பாலசுடைய கருத்து எதிர்கட்சி நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்துல ஏதாவது பலம் இருக்கா அல்லது இது பலவீனமான கருத்தா? இது எஸ் ஆர் பி மேல வழக்குகள்லாம் ஒன்றும் இல்லை, அதனால அவர் மனம் துணிந்து பேசியிருக்கிறாரு. ஆனா முதல்வருக்கு அப்படி இல்லையே, அவர் மேல வழக்குகள் இருக்கு, மத்திய அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அனுசரித்து போக வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அதனால வந்து விவசாயிகளை கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற செயலை நம்முடைய முதல்வர் நியாயப்படுத்தி இருக்கிறார். இது மக்கள் மன்றத்தில் விரிவாக பேசப்பட போகிறது. விவசாயிகள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி ஹரியானா பஞ்சாப்ல மட்டும் கிடையாது, எல்லா மாநிலங்களிலே இருக்கிற விவசாயிகள், அதாவது அரசாங்கங்கள் அங்கங்க சில அவசிய அரசியல் காரணங்களுக்காக ஆதரித்திருக்கலாம், ஆனால் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விவசாயிகளை பாதிக்கிற பொழுது அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராடத்தான் செய்வார்கள். முதல்வருடைய முதல்வருடைய விளக்கமும் எஸ் ஆர் பாலசுடைய விளக்கமும் யாருடைய விளக்கம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருடைய விளக்கத்துக்கு ஒரு ஒரு அழுத்தமான ஒரு வேல்யூபுளான ஒரு கருத்தாக அமைந்துள்ளது? அதாவது நண்பர் சண்முகம் சொன்னது மாதிரி ஒண்ணு, அதாவது முதல்வர் அறிக்கைக்கு பிறகு அவர் பேசி இருக்கிறதுனால ஒண்ணு அதிமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா இரட்டை நாக்கு இரட்டை வேடம் போடுவதற்காக நாங்களும் தான் கண்டிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வேணா பேசியிருக்காரான்னு தெரியல. இதே மாதிரிதான் முந்தி பாராளுமன்றத்துல அன்வர் ராஜா வந்து கடுமையாக எதிர்த்து பேசினாரு, அப்புறம் ஆனா ரவீந்திரநாத் ஆதரிச்சு பேசினாரு. இதே இரட்டை குரல் அவர் இது வந்து ஒன்று புதுசு இல்லை, அவங்களுக்கு பழக்கமானது தான். அதனால இந்த பழக்கமான இரட்டை வேடத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த இரட்டை வேடம் போடுகிறார்கள் என்பதை தாண்டி இப்ப இதனுடைய தாக்கம் விவசாயிகளிடத்திலே என்ன ஏற்படுது என்பதை பத்தி தான் நாம கவலைப்படுறோம். அவசரப்படுறாரு. விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கிறது, எங்க உரிமையில கை வைக்கிறீங்களே அப்படிங்கிற உணர்வு நம்ம முதல்வருக்கு இல்லை. இந்த அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்து அரிசிக்கு பருப்பு எல்லாம் விலக்கி இருக்கீங்களே, என்ன காரணம்? இதனால விவசாயிகளுக்கு என்ன நன்மைங்கிறத பத்தி விளக்கம் இல்லை. அப்புறம் இந்த நாம் அப்புறம் சந்தை இந்த ஒப்பந்த விவசாயம் என்பது ஒரு புதிதான ஒரு அம்சம். வால்மார்ட்டையும் அமேசான்கிட்டையும் விவசாயிகள் நேர ஒப்பந்தம் போட்டுட்டு விவசாயம் பண்றதுங்கிறது அதோட நிபந்தனைகள் என்னங்கிறது பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் இழப்பீடு என்பதை பற்றி எதுவுமே இல்லை. குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது லாபகரமான விலையாகணும், கட்டுப்படியாக கூடிய விலை மட்டுமல்லாமல் அந்த உற்பத்தி செலவு இருக்கு இல்லையா, உற்பத்தி செலவை தாண்டி லாபம் தரக்கூடிய விலை நிர்ணயிக்கணும், அதை பத்தி எதுவுமே இல்லை. இது இழப்பீடு இல்லை, உற்பத்தி எம்எஸ்பிக்கு உத்தரவாதம் இல்லை, அங்க வந்து பெருநிறுவனங்கள்கிட்ட போய் விவசாயிகளை அடகு வைக்கிறது மட்டும்தான் இந்த சட்டத்தினோட நோக்கமா? இது மட்டும் இல்ல, எல்லா ஏதாவது ரயில்வேல இருந்து விமானத்தில இருந்து எல்லாத்தையுமே தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிற மத்திய அரசு இப்பொழுது ஒட்டுமொத்த விவசாயத்தையும் இந்த தாரை வார்த்து கொடுக்கிறது. விவசாயிகள்லாம் விவசாயத்தோட வெளியே வாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லல, அதை தாண்டி வேற சொல்றதுக்கு ஏதும் இல்லை. சரி, நான் டாக்டர் வைத்தியலிங்கம் கிட்ட கேள்வி முன்வைக்கிறேன்.
அதிமுகவுடைய நிலைப்பாடு இரட்டை வேடமாக இருக்கின்றாரு. மற்றொன்று எஸ் ஆர் பாலசுரன் என்ன சொல்றாரு, இந்த மசோதாக்கள் விவசாயிகளுக்கு துரோகம் இழுப்பவைன்றாரு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மசோதாவை ஆதரிக்கிறார், எஸ் ஆர் பாலசுரன் என்ன சொல்றாரு இந்த மசோதா வந்துட்டு விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதுன்றாரு, மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு எடப்பாடி அவர்கள் துரோகம் செய்துட்டாரு, இனிமேல் நான் விவசாயி மகன் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்றாரு. இது இந்த பொருள்களை விளக்கங்களை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அதுதான் எங்க தலைவர் சொன்னாங்க, நீங்க குறைந்தபட்சம் நான் விவசாயின்னு சொல்லிக்காதீங்கன்னு கேட்டாங்க. சரி, நான் டாக்டர் சமரசன் இதை கேள்வி முன்வைத்த டாக்டர் சமரசன் நீங்க விளக்கம் தரலாம். ஐயா, அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, நான் ஜப்பான் போயிருந்த புரட்சி தலைவர் அருளால் அங்கே என்னென்னா ஒரு வேளை சாப்பாடு 150 ரூபான்னா, ஒரு கிலோ அரிசி 12 ரூபாய் ஆகுது அங்கன்னு சொன்னான். நான் கேட்டேன், 12 ரூபான்னு சொல்கிறீங்களே, நான் ஒரு கிலோ அரிசி 3 ரூபாய்க்கு அனுப்புகிறேன் இந்தியாவிலேருந்து போடலாமா அப்படின்னு சொன்னேன். அவர் ஒப்பந்தம் போடலாமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம், கார் ஓட்டுறவன் வீட்டுக்கு ஏர் ஓட்டுறவனுடைய பொண்ணு கொடுக்கணுனாக்கா ரெண்டு பேருக்கு சமநிலை வரணும், அதனால் மிச்சம் ஆகிற அரிசியை நாங்கள் கடலில் கொட்டிடுறோம், நெல் அது மாதிரி இருக்குது நிலைமை, விலையை நாங்கள் நிர்ணயம் செஞ்சுருக்குறோம் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். இப்போது தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லா பாதுகாப்பு அரண்களையும் தமிழ்நாடு அரசு எடப்பாடியார் அரசு செய்திருக்கிறது. இதில் யாரும் கை வைக்கவே முடியாது, எந்த அடிப்படையிலும் கை வைக்க முடியாது, எந்த நிலையிலும் கை வைக்க முடியாது. நீங்க பஞ்சாப் ஹரியானா விஷயம் வேற, தமிழ்நாடு என்பது வேற. எதிர்கட்சியில் அடிமைப்படுத்தவும் முடியாது. டாக்டர் சமரசன், எதிர்கட்சியுடைய கருத்துக்கு விளக்கம் கேட்கல. எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் சொல்றாரு இந்த மசோதா விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அப்போ இந்த மசோதாவை ஆதரிப்பவர்கள் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் தானே? இந்த மசோதாவை யார் ஏற்கிறாங்க அப்படிதான் அர்த்தமா பொருளாவோ? அப்ப எஸ்ஆர் சொல்ல எஸ்ஆர் பாலசுரன் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஏங்க, அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க இருங்க, ராவணனும் விபீஷணனும் அண்ணன் தம்பி தான், ஒரே கொள்கையா? பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே குடும்பம் தான், ஒரே கொள்கையா? இரண்டினும் பிரகல்நாதனும் அப்பன் மகன் தான், ஒரே கொள்கையா? எஸ்ஆர் அப்படி பேசியிருந்தா அதுக்கு நாளைக்கு அதுக்கு பதில் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அது அரசாங்கம் என்ன எடுக்கிறது, கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை கலந்து பேச வேண்டும். அப்படி அவர் பேசியிருந்தா அதற்குரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போ ரவீந்திரநாத் வந்து பேசினாரு, அவர் வந்து எடப்பாடி கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் பேசினாரா? ஒரு அரசாங்க தலை சொல்றத கீழ இருக்கிற செய்யறாங்கன்னா தனிப்பட்ட கருத்தா? அரசாங்கம் முதல் கட்சி முடிவு எடுக்குதோ அதுதான் கீழே. ஏங்க, இப்ப திமுகவோ காங்கிரஸோ எப்போ இந்த அவற்றி போகும், அங்கே எண்ணிக்கையை இந்த அண்ணா திமுக ஒழிக்கலாம், எதிர்கட்சி ஒழிக்கலாம். பிரச்சனை எதிர்கட்சியில் ரவீந்திரநாத் கருத்து ஒன்று இருக்கு, எஸ் ஆர் பாலசுடைய ஒரு கருத்து இருக்கு, இது ரெண்டு கருத்துல எது அதிமுகவுடைய கருத்து, எந்த கருத்து எடப்பாடி கூட டிஸ்கஷன் பண்ணி சொன்ன கருத்து, இதுல எது தனிப்பட்ட கருத்து? ஏங்க, ரவீந்திரநாத் ஆதரிச்சு நீங்க இந்த சிண்டு முடிக்கிறது இல்லைங்க. தயவு செய்து நீங்க ரெண்டுத்துக்கும் சிண்டு முடிக்காதுங்க. எஸ் அவர் நீங்க வந்து ரவீந்திரநாத் கட்சியின் கருத்தை சொல்லியிருக்கார், இவர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் கட்சியின் கருத்தை வெளிப்படுத்தல. எனக்கு என்னன்னா, அவர் பெரியவர், அனுபவம் உள்ளவர், நீண்ட நாள் காங்கிரஸ்லேருந்து பல விதமான உழைத்து சேர்ந்து இங்கே வந்து சேர்ந்தவர், அவர் அப்படி தனிப்பட்ட கருத்தை கட்சியோட கலந்து பேசாமல் சொல்லியிருக்கலாம். விளக்கம் அவர் கொடுப்பார். அனுபவசாலி கருத்தை பத்தி சொன்னீங்க, ரவீந்திரநாத் அவர் எந்த அனுபவத்தில் சொன்னார் இந்த கருத்தை? ரவீந்திரநாத் அண்ணா திமுக கட்சி எடுக்கிற முடிவுக்கு தான் அவர் கட்டு, அவர் என்ன பேசினாரு? அவர் ஆதரிச்சாரு, எஸ்ஆர் எதிர்த்தாரு. யாருடைய கருத்து அதிமுக கருத்து குழப்பமா இருக்கு. இப்போ எஸ்ஆர் அனுபவசாரி அனுபவம் பெற்றாரு, மூத்த அரசியல்வாதி, வரும் ஏங்க இது பாருங்க. இது இது இந்த தயவு செய்து இந்த வேலை வேண்டாம்,
கட்சி எடுக்கிற முடிவு அவர் பேசியிருக்காரு. இவர் கட்சியே கலக்கல பேசியிருக்கார், அவ்வளவுதான் விஷயம். இன்னொன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அது வேண்டாம், அது வேண்டாம். இல்லைங்க, இவர் வந்து கலந்து கட்சியை கலந்துக்கவே இல்லை, அவர் கட்சியை கலந்து பேசியிருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். கலந்தா கலைக்கவா, முதல்ல கலைக்கின்ற வார்த்தை பயன்படுத்துறீங்க, அவ்வளவுதான். கலக்காம சார் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. பாருங்க, காடை எடுத்துட்டு வர்றோம், அங்கேருந்து வரான் பிடிச்சின்னு வர, இதில் கையில் கொஞ்சிறதெல்லாம் கொஞ்சிக்குங்க. முனியாண்டி விழா சொந்துடுது, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், அவ்வளோதான் உங்கள் இதுன்ட்டு சொல்லுவோம். எல்லாம் 2021 பலிகடை ஆகக்கூடியவர்கள் 1000 பேசுவாங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. மக்களை நாங்கள் சந்திப்போம், மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவோம். அந்த விவசாயிகளுக்கு இருக்கின்ற கஷ்டத்தை நாங்கள் எப்படி செய்ய முடியுமோ அதை செய்வோம். எஸ் ஆர் பாலசுப்ரமணியத்தோட கருத்து சொன்ன பிறகு இதுவரைக்கும் அதிமுக அரசு அதற்கு மறுப்போ அல்ல எதிர்ப்போ எதுவுமே தெரிவிக்கவில்லை இப்பொழுது வரைக்கும். அதனால தான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைத்தேன், வேறு எந்த நோக்கமும் அல்ல. அடா, அது இன்னும் இப்போ இன்னைக்கு தானே வந்திருக்கு, நாளைக்கு பாருங்க ஐயா, நாளைக்கு பாருங்க, இன்னைக்கே எப்படி தெரியும், நாளைக்கு பாருங்க. சரி, நாளைக்கு எஸ்ஆர்எம்எல் நடவடிக்கையா ரவீந்திரநாத் நடவடிக்கையா நாளைக்கு தெரியும்ன்றீங்க. திரு வைத்திலிங்கம் நீங்க குறுக்கிட்டீங்க, அவர் வந்து நேரம் சொல்லணும், நான் இப்படி பேசிட்டேன் என்னன்னு சொல்லணும் சார். இது வந்து ஒரு இந்த ரெட்டை விட ஒரு அந்த அவருக்கு வந்து விளக்கம் கொடுப்பார், இப்படி கடந்து போக முடியும். ஒண்ணு, அத வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் இவங்களுக்கு துணிவு இருந்தால், அப்படி இல்லைன்னா அது கட்சி நிலைப்பாடுல அறிவிக்க செய்யணும். அது செய்யாமல் இங்க நண்பர் சமரச வந்து பேட்டில வந்து இல்லைன்னு சொல்லிட்டா அது வந்து தெரியாது என்பது, தெரியாது என்பது ஒரு அபத்தமான பதில் அப்படிங்கிறது நண்பர் சமரச அவர்கள் உணரமாட்டார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அவருக்கு தெரியாதா? அதாவது மக்கள் மன்றத்துல இப்படி ஒரு தோலிருத்து காட்டுகிற ஏதாவது ஒரு 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 கட்சியையே ஆட்டி கொடுக்கிற வேலை. இன்னைக்கு எங்களுக்கு வந்து யார் உண்மையான அதிமுகங்கிற பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா நாங்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட முதல்வர் வந்து நீண்ட அறிக்கை கொடுத்திருக்காரு, நாங்கள் எழுப்பியிருக்கோம் சந்தேகங்கள்லாம் இல்ல. டாக்டர் சமரசம் வைத்திலிங்கம் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தவரு என்ற விஷயத்தை அவர் கோட் பண்ணி சொல்றாரு, மூத்த அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சியில வந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை கோட் பண்றாரு. அதனால காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்திருக்காருன்னா அவர் அதிமுகவுல இந்த முழுமையா இணையிலே அர்த்தம், அப்படித்தான் நண்பர் சமரசன் சொல்றாரா? அப்போ அப்படின்னா அவர் பேச அப்ப யார் வேணாலும் எதனாலும் பேசுவீங்களா? அப்ப அதிமுக உண்மையான அப்படி இல்லைங்க, 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 இல்ல இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. மற்ற கட்சிகள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வதற்கு பல்வேறு வகையில் காங்கிரஸ்லாம் இடம் உண்டு. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுவாங்க, மற்ற கட்சிகளில் இருக்கும் தேசிய கட்சிகள் அதுவும் குறிப்பாக. ஆனால் அதிமுக கழகத்தில் அப்படி யாரும் பேச மாட்டாங்க. அது அவருக்கு தெரியல, தெரியாமல் பேசிட்டாரா அல்லது அதை பற்றி இது இல்லாமல் அவருடைய எண்ணத்தை சொல்லிட்டாரான்றது நாளைக்கு தெரியும். இது என்ன நடக்கிறது, அந்த கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு சொல்ல வேண்டியது மற்ற கடமை. அவர் அவர் என்ன பேசினா அவரு கேட்டதான் தெரியல, நான் ஒரு முடிவு சொல்ல முடியாது. நாளைக்கு என்கொயரி விசாரணை வரும், அப்ப சொல்லுவார் பதில், அப்புறம் என்ன நடவடிக்கை பொறுத்து இருந்து பாருங்க. இது வந்து ஒரு துளி, என்ன முக்கியமான நம்முடைய கவலைக்குரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி சில விஷயங்கள்ல பேசினாங்கன்னா அது உண்மை அல்ல. இப்ப புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? அதே மாதிரி இந்த எடுவர் விடுதலையிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த பெட்ரோல் மேலாண் மண்டங்களை அறிவித்ததுல இருந்து எந்தெந்த கருத்துக்களை மத்திய அரசு நடவடிக்கைகள்ல எது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அதிமுக அரசு சொல்லுகிறதோ அது எல்லாமே நாடகம், அது எல்லாமே போய் நாடகம் ரெட்டை வேடம் எது எது போட்டு வருஷக்கணக்கு வரலாறே நான் சொல்ல முடியும். தயவு செய்து வைத்திலிங்கம் அவருக்கு அண்ணன் வந்து அதை குறைச்சிக்கணும் பேசணும். இதுல இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை சொல்லிட்டு சந்திக்கலாம். இந்த வரலாறு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப மணிக்கணக்கில் நான் சொல்ல முடியும். தயவு செய்து வேண்டாம். சரி, நான் சொல்லுறேன். எஸ்ஆருடைய பாலசுடைய கருத்து விவசாய சங்கங்கள் விவசாயிகள் எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க?
எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பேசினது அனைத்தும் விவசாய சங்கங்களால் வரவேற்கப்பட வேண்டிய, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் இந்த சட்டத்தினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதை அத்தனையும் வழிமொழிந்து அவர் பேசியிருக்கிறார். எடப்பாடி பேசிய கருத்து விளக்கங்கள் பூராவுமே விவசாயிகளுக்கு விரோதமான பிஜேபியினுடைய குரலை முதலமைச்சர் எதிரொலித்திருக்கிறார். பிஜேபியினுடைய குரலாக முதலமைச்சர் எப்படி எடுத்துக்கலாம்? எஸ்ஆர் பேசிட்டாரு, ரவீந்திரநாத் அதுக்கு முன்பு பேசிட்டாரு, எடப்பாடி அவர்கள் நேற்று பேசிட்டாரு, பேச்சு நடந்துச்சு. இதற்கும் மத்திய அரசு சார்பாக யாரும் அந்த கருத்துக்கு எதிர்ப்போ தெரிவிக்கலை, தமிழக அரசு சார்பாக யாரையும் அதை ஆதரிக்கவும் இல்லை எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அப்போ என்ன நடக்குது இங்கே? இல்லை அது அவர் தான், அவர் தலைவர் சபரசம் தான் பதில் சொல்கிறார். எனக்கு வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு பேசியிருக்கிறது என்பது விவசாய சங்கங்கள் இந்த சட்டத்தினால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்று நாங்கள் முன்வைத்திருக்கிறோமோ அவற்றை வழிமொழிந்து அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அதுக்கு நேர் எதிராக பேசியிருக்கிறார். ஒருவேளை முதலமைச்சருக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் கூட எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பாராளுமன்றத்தில் கருத்து மத்திய அரசுக்கு எதிரான கருத்தா, எடப்பாடி பழனிசாமி நேற்று கொடுத்த விளக்கத்திற்கு எதிரான கருத்தா? இல்லை, நேற்றைக்கு இரவு முதலமைச்சருடைய அறிக்கை வந்த பிறகு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 14 மணி நேரம் கழித்து தான் அவர் பேசுகிறார். முதலமைச்சருடைய கருத்துக்கு எதிர்கருத்து, முதலமைச்சருக்கு பதில் என்று தான் நான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. ஒப்பந்த சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ள இச்சட்டத்தால் விவசாயிகளுக்கு கட்டாயப்படுத்தவே அவசியம் இல்லை, எந்த பாதிப்பும் வராது என்று எனக்கு முதல்வர் அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துள்ளார். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே ஒப்பந்த சாகுபடி கரும்பில் இருக்குது. சரி, இந்திய நாடு முழுவதும் கரும்பு விவசாயத்தில் ஒப்பந்த சாகுபடி தான். இந்த ஆலைக்கு தான் நாங்கள் கரும்பு கொடுப்போம்னு சொல்லி ஆலை நிர்வாகத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு 1965 சர்க்கரை கட்டுப்பாட்டு சட்டத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொண்டு தான் கரும்பு கொடுக்குறோம். கரும்பு கொடுத்து 15 நாளைக்குள்ளே அவங்க பணம் தரணும். 5 நாளைக்குள்ளே கரும்பு பாக்கியை தரலன்னு சொன்னால் அதுக்கு மேலே வட்டி போட்டு தரணும். இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. எந்த ஆலையோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோமோ அதை தவிர வேறு ஆலைக்கு நாங்கள் கரும்பை எங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு போக முடியாது. இது ஏற்கனவே ஒப்பந்த சாகுபடி. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இன்றைக்கி பாராளுமன்றத்தில் உணவு அமைச்சர் ரோசா ஹேக் பாண்டே ஒரு விவரத்தை சொல்லியிருக்காரு. இந்த 2019-20 மட்டும் தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 1834 கோடி ரூபாய் பாக்கி, உத்தரப்பிரதேசத்தில் 10174 கோடி ரூபா பாக்கி, அந்த மாதிரி நிறைய விவரங்கள் சொல்லியிருக்காரு. நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறுத்திக்கிறேன். இப்போ இந்த 1834 கோடி இந்த ஆண்டு 2016-17 பாக்கி இருக்குது, 17-18 பாக்கி இருக்குது, 19-20 இந்த பாக்கி. தமிழ்நாடு அரசாங்கத்தால் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள், தனியார் சர்க்கரை ஆலை முதலாளிகள் மொத்தமே ஒரு 11 பேர் தான், 24 ஆலைகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த 11 முதலாளிகளை அழைச்சி, யாராவது ஒரு முதலாளி அழைச்சி இந்த பாக்கியை கொடு சட்டம் இப்படி அப்படின்னு சுண்டு விரலை கூட உங்களால் அசைக்க முடியல. உள்நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முதலாளிகள் மீதே அழைத்து பேசி விவசாயிகளுக்கு தர வேண்டிய பாக்கியை பெற்றுத்தர முடியாத இந்த அரசாங்கம், பன்னாட்டு முதலாளிகள் வந்து இந்திய நாட்டினுடைய கிராமப்புற விவசாயிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இவர்கள் தலையிட்டு தீர்ப்பார்கள் என்பதை, ஏதாவது கேழ்வரைகள் எதாவது நெய் வெடியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. இல்லை, நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் அரசியல் காரணங்களாக அமைந்துள்ளது. அரசியல் இல்லை, நான் சொல்கிறேன் சார், இந்த உதாரணத்துக்கு பதில் சொல்கிறேன். அரசியல் காரணங்கள், தமிழக முதல்வர் முன்னாள் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இது போன்ற சட்டத்தை ஏற்றி உள்ளார், அப்போலாம் யாருமே எதிர்க்கலை, இப்போதான் எதிர்க்கப்படுது அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி. நான் கரும்பு உதாரணம் சொல்லியிருக்கேன், இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். இது கரும்பில் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கொடுத்த டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறது. 1834 கோடி ரூபாய் 2019-20 மட்டும் பாக்கி, இதுக்கு முன்னாடி பாக்கிகள் நிறையா இருக்குது. அதாவது 2016-17 இருக்குது, 17-18 இருக்குது. இது வந்து தொடர்ந்து இருக்கிற ஒரு பிரச்சனை. கரும்பு விவசாயிகள் தொடர்ந்து பாக்கியை கேட்டு நாங்கள் போராடிக்கொண்டே இருக்கிறோம். முதலாளிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்தால் எடுக்க முடியவில்லை. விவசாயிகளுக்கு தர வேண்டிய பாக்கியை பெற்றுத்தர முடியவில்லை. உள்நாட்டு முதலாளிகளோடு மாநில முதலாளிகளோடு இவங்களால் இன்னும் செய்ய முடியல என்றால் பன்னாட்டு முதலாளிகளோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒப்பந்த சாகுபடியில் விவசாயிகளுக்கு லாபமானது அப்படின்னு சொல்கிறது நான் சொல்லிட்டேன். விரிவுபடுத்திருக்காங்க, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் அந்த போய் அதை கொண்டு போகலாம், உங்களுக்கு எந்த தடை இல்லைன்னு விரிவுபடுத்திருக்காங்க. ஒரே நாடு ஒரே சந்தை, இந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு நீங்கள் போய் விற்கலாம், யாரிடம் அதிக விலை கிடைக்கிறது நீங்கள் அவர்களிடம் நீங்கள் கொண்டு போய் விற்றுக்கொள்ளலாம், அரசாங்கம் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் இது நம்ம பிரதமர்லேருந்து எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே விவசாயிகளுக்கு, சொல்கிறேன் தன்னுடைய விலை கேட்டால் ஒரு சந்தைக்கு சென்று வரேன் சார். இந்தியாவில் 85% சிறு குறு விவசாயிகள். இப்போ முதலமைச்சர் உட்பட அதை குறிப்பிட்டிருக்காரு. எடப்பாடியிலேருந்து எத்தனை பேர் குஜராத்லேயோ மும்பையிலேயோ எடப்பாடியில் விளையக்கூடிய ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க? பதில் சொல்லுங்க எனக்கு. இல்லை இனிமேல் பண்ணுவாங்க. இல்லை இல்லை அதான் சார், இல்லை இல்லை ஏற்கனவே அந்த இப்போ இப்போ என்ன தடையாக இருக்கு? இப்போ எடப்பாடியிலேருந்து பொருளை கொண்டு போய் மும்பையில் விற்கக்கூடாது, அதுக்கு வந்து தடையாக போட்டிருக்கு அரசாங்கம். தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாமே.
ஏன் போகல? ஏன் போகலன்னா சிறு குறு விவசாயிகள் போக முடியாது. அவங்க தாலுகா விட்டே வெளியே போக மாட்டாங்க. விரிவுபடுத்திருக்காங்க அதிகபட்சம். அதான் சார், எப்படி போவாங்கன்னு கேட்குறேன். இப்போ என்ன ஏற்பாடு இருக்கு? இப்போ தூத்துக்குடியில் இருக்கிற வாழைப்பழத்தை மும்பைக்கு போகுதுன்னா எப்படி போகுது? சிறு வியாபாரிகள் வாங்கி பெரிய வியாபாரிகள் கொடுத்து பெரிய வியாபாரிகள் லாரியில் மும்பைக்கு கொண்டு போகிறாங்க. அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. எந்த ஒரு ஒரு ஏக்கர் வாழை போட்டிருக்கிற விவசாயி அதை லாரியில் ஏற்றுக்கிட்டு மும்பைக்கு போக மாட்டார். கடந்த காலத்தில் இருந்த நிலையை மாறி இன்னைக்கு வர்த்தக ரீதியாக நம்ம பயணம் செய்வதற்கும் கொண்டு செல்வதற்கும் நிறைய விஷயங்கள் விரிவுபடுத்திருக்கு. நான் சொன்ன 85% சிறு குறு விவசாயிகள் அடிக்கோடிட்டு நீங்க பார்க்கலாம். அந்த விவசாயிகள் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வைத்திருக்கிற 85% விவசாயிகளுக்கு இது எந்த வகையில் பயன்படும்? சரி, இந்த விவசாயிகளுக்கு பயன்படாத ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டுட்டு நாடு பூரா விவசாயிகளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, நல்ல விலை கிடைக்கும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இதில் வந்து விலை எங்கே நல்ல விலை கிடைக்குதோ அங்கே போய் விற்றுக்கலான்னு சொல்கிறீங்கல்ல, நல்ல விலை யார் தீர்மானிப்பா? அரசாங்கம் விலையை தீர்மானிக்காத போது எம்எஸ்பியை பற்றி இந்த சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பில்லை, எங்கேயுமே குறிப்பில்லை. ஆனால் எம்எஸ்பி தொடரணும்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய போது பிரதமர் அவையில் இருந்தார், வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் சட்டத்தை முன்மொழிந்தார், ரெண்டு பேருமே பதில் சொல்ல. ஆனால் வெளியில் வந்து பிஜேபி தலைவர் நட்டா அவர்கள் மறுநாள் சொல்கிறார் எம்எஸ்பி தொடரும், முதலமைச்சர் சொல்கிறார். பதில் சொல்ல வேண்டியங்க அவைக்குள்ளே கேள்வி எழுப்பப்படுது, அவைக்குள்ளே பதில் சொல்லாமல் ஏன் இன்றைக்கு கூட சொல்லியே? எம்எஸ்பி கூட இல்லைன்னா முதலாளிகள் வச்சது விலையா, விவசாயிகள் வச்சது விலையா? சரி, இந்த மசோதாக்கள் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும், அரசாங்கத்துக்கு குறிப்பாக எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்ம பல கோணங்கள் இதை பற்றி விவாதிக்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முரசரங்கம் தொடரும். புதிய விவசாய சட்டங்கள் தூக்கி பிடிக்கும் அதிமுக, தூக்கி எறியும் எதிர்கட்சிகள், விவாதம் தொடர்கிறது. பொதுவாக இந்த சட்டங்களை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னா, வணிக பகுதியில் அனுமதிக்கப்படுவதால் இது ரொம்ப விரிவாக சுதந்திரமாக விவசாயிகள் சொல்லிட்டு வர்த்தக ரீதியாக வியாபாரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இதில் மேலோங்கி சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கது? இல்லை ஐயா, சண்முகம் அவர்கள் பேசினார், மேலோட்டமாக பார்க்கும்போது இவங்களோட எதிர்ப்பு வந்து நியாயமாக தெரியலாம். ஒரு நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவர் சொன்னதில் என்ன வியப்பு அப்படின்னாக்க, இன்றைக்கி ஏதாவது கார்பரேட் ஃபார்மிங்னு சொல்கிறீங்க, கார்பரேட் ஃபார்மிங் இன்றைக்கி இல்லாத மாதிரி சொல்கிறீங்க. இன்றைக்கி பார்த்தாக்கா அந்த கரும்பு இன்றைக்கும் வந்து ஆலைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி நீங்கள் அந்த தாலுக்கு விட்டே போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏன்னா வெளியால் வந்து ப்ளே பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்ல வரல, உள்ளூர்லேயே நான் முடியலையே, இல்லைங்க வெளியே வெளியூருக்கு கொண்டு போக வேண்டாங்க, வெளியே ஆட்கள் இங்கே வர முடியும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஒரு கார்டல் இருக்குது. இப்போ இவர் சொன்னார் இல்லையா, விவசாயி விளைவிச்சிருவான், ஒரு தேங்காவே இருக்குன்னு வச்சுங்களா, இங்கே உங்களுக்கு இளநி வரும்போது உங்களுக்கு 30 ரூபா 35 ரூபாய்க்கு கொடுக்குற இளநி அங்கே வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்குறாங்க? அப்போது என்னென்னா அங்கேருந்து அவங்க வண்டி வச்சு கொண்டு வர விலைவாசி கூடுன்றீங்க. இல்லை இல்லை, இப்போது இன்னைக்கு இருக்கிறது தான் கூட. இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, விவசாயிக்கு அந்த பெனிஃபிட் கிடையாது, விவசாயிக்கு அந்த பெனிஃபிட் போய் சேர மாட்டேங்குதுங்கிறது பெரிய பிரச்சனையே. இப்போ இன்னொன்று மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் ஒரு பொருளை கொண்டு போய் விற்கணும்னா நீங்கள் அதுக்கு எவ்வளவு விஷயங்களை கட்ட வேண்டியிருக்கு, இந்த பணத்துக்கு மேலே நீங்கள் அரசுக்கு நீ என்ன கொடுக்கணும், எளிமையாக்கிட்டு. ஆமாம், எளிமையாக்கியிருக்கு. அடுத்த விஷயமும் நான் சொல்கிறேன், விவசாயிக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தொழில்நுட்பங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கா, விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் வந்து வெளியே போயிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அடிப்படை வசதி? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி மிளகா இப்போ தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூராவே பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, ஒரு விவசாயி வந்து ஒரு வருஷம் மிளகா போடுறாரு இல்லைன்னா தக்காளி போடுறாருனாக்கா, மற்ற எல்லாரும் வேறு தானே பயிர் போட்டிருப்பாங்க. அந்த வருஷம் அந்த தக்காளியை தனியாக போட்டவருக்கு மட்டும் அந்த விளைச்சலில் வந்து நல்ல லாபம் கிடச்சிருக்கும். அடுத்த வருஷம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் தக்காளி போடுவாங்க. கடைசியில் பார்த்தாக்க போன வருஷத்தில் வந்து நார்மலாக 15 ரூபா விற்கிற தக்காளி அந்த வருஷம் 30 ரூபாய்க்கு விற்றுருப்பார் அந்த விவசாயி போன வருஷம். இந்த வருஷம் எல்லாருமே தக்காளி போட்டதுனால 5 ரூபா கூட விலை போகாது, 2 ரூபா கூட போகாது. நம்ம அந்த மாதிரி ரோட்டில் கொட்டினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். சரி, மாநிலத்தை விட்டு வியாபாரம் செய்யலாம்னு சொல்லிட்டீங்க. இல்லை, மாநிலம் மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மாநிலத்துக்குள்ளேயே பண்ணால் கூட இது இந்த மாதிரி கார்பரேட் ஃபார்மிங்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை வந்து நெறிமுறைப்படுத்தணும். நீங்கள் கான்ட்ராக்ட் போடும்போது கவர்மெண்ட்டை உள்ளுக்குள்ள கொண்டு வரீங்களா? கிடையாதுல்ல, நேராக ஃபார்மர் டு கம்பெனி தானே போடுறீங்க. அப்போது இதை மட்டும் நீ கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னா அப்போ எந்த வகையில் இது? அப்போ நான் என்ன கேட்கறேன், மாநில உரிமை பறிக்கப்படுதுன்றீங்க? ஒன்னு பறிக்கப்படலன்னு நான் சொல்றேன், அதாவது விவசாயிகளின் உரிமை வந்து மேம்படுத்தப்படுகிறது நான் சொல்றேன். ஏதோ விவசாயிகள் உரிமை பறிக்கப்படலன்னு நான் சொல்றேன். ஏன் காரணம்னாக்க,
ஒரு ஏக்கர் வச்சு பண்றதுக்கும் இப்ப ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருங்க. இப்ப நான் ஒரு இன்னொரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப பேப்பர் தமிழ்நாட்டில் பேப்பர் இதுக்கு வந்து ஃபார்மர்ஸ் கிட்டக்க எவ்வளோ கம்பெனிஸ் வந்து வாங்குறாங்க இது பண்ணுறாங்க, அது கொடுக்கலன்னா அது இண்டிவிஜுவல் கம்பெனியை பொறுத்திருக்கு. நீங்கள் அடுத்த வருஷமும் அவனுக்கே கொண்டு போய் சப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு தவறு. இதுலேயே இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சக்கரை ஆலை இத்தனை பேர் தான் நடத்துகிறாங்கன்னா அதை ஒரு கார்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணும்போது ஃபார்மர்ஸ்க்கு வேற ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போகுது. வருமானத்தை பெருக்கணும், அதுவும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மற்ற தொழில்கள் முடங்கிய நேரத்துல எல்லாமே பெருவாரியாக ரிவர்ஸ் மைக்ரேஷன் சொல்லக்கூடிய கிராமப்புறத்துக்கு திரும்ப போயிருக்காங்க, நகரப்புறத்துலேருந்து. இப்போ அவங்கெல்லாம் விவசாயத்தில் இது பண்ணும்போது படித்த இளைஞர்கள் இன்னும் அதிகமாக அதில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இதுல ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா அவங்களால இதை பெட்டரா. ஒரே கேள்வி, நான் என்ன சொல்றேன், இந்த புரோக்கர் ரமேஷ், இடைத்தரகர்கள் இவங்க எல்லாருமே வந்து பணம் பண்றது இல்லாம விவசாயிகளுக்கு நேரடியாக பெனிஃபிட் வரதுக்கு உண்டான அத்தனை வேலையும் செய்யும் போது அதை ஏன் தடையா பேசுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இந்த மசோதா மாநில அரசுடைய உரிமைகளை கூட்டுமா குறைக்குமா? இல்லைங்க, மாநில அரசுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் குறைக்குமா? குறைக்கிறதும் கிடையாது, கூட்டுறதும் கிடையாதுங்க. இது அவங்க என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லைங்க. ஏங்க, நான் ஒன்னு கூட்டணும் ஒன்னு குறையணும், இப்ப எந்த நிலையில இருக்கு? இப்ப நான் என்ன கேக்குறேன், கூட்டணும் குறைக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜிஎஸ்டி கொண்டு வராம இன்னுமே இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் தான் இருக்கு பெட்ரோலுக்கு. இது வந்து இப்போ இது வரைக்கும் இந்த நிலையில நீங்க வந்து விலையெல்லாம் சேஞ்ச் ஆகுதுல, மாநிலத்துக்கு வந்து அது கூட்டுமா குறைக்குமா, பெனிஃபிட்ட கூட்டுமா குறைக்குமா? அதே மாதிரி நிலைமை தான் இப்போ இதுக்கும். இல்ல இல்ல, அதுக்கு என்ன பதிலோ அதுதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இப்போ ஃபர்தராக வந்து ஸ்டேட் ஆஸ்பெக்ட்லேருந்து என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் இப்போ அவர் கேட்டார். குஜராத்துக்கு கொண்டு போய் இங்கேருந்து வந்து நம்ம இதுலேருந்து எடப்பாடி அவங்களோட இதுலேருந்து வந்து கொடுத்துட்றாங்களா அப்படின்னு? அப்படி கிடையாது. கன்சாலிடேஷன் பாயிண்ட்னா லோக்கலில் ப்ரொக்யூர் பண்ண. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் சொல்கிறீங்க, ஐடிசி இசோப்பல், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அந்த கம்பெனியில் எவ்வளவு தவறாக நடந்திருக்குன்னு எதனா சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்குறேன், இதே விவசாயிகள் கிட்டக்க அக்ரிமெண்ட் போடுதாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் அஷூர்டு. சரி, விவசாயத்திடமும் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஊடுருவோன்றீங்க? இல்லைங்க, நான் சொல்றது எம்எஸ்பி இன்னைக்கு வந்து அப்படிதான் ப்ரொக்யூர்மெண்ட் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சண்முகம் குறிக்கிட்டாரு, அவருடைய விளக்கம் சொல்லிடுறேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்லட்டும். எம்எஸ்பி நீங்க சொல்றீங்க, எம்எஸ்பி நீங்க சொல்ற இதுல தான் பிரதமரே சொல்லிட்டாரு, எம்எஸ்பி வந்து அதை வந்து எதுவும் மாடி சேஞ்ச் கிடையாதுன்னு. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 20% விவசாயிகள் மட்டும்தான் அதை ஆப் பண்றாங்க, 80% பண்றது கிடையாது. மாறா இது ஹரியானா இல்லைனா வந்து பஞ்சாப்ல தான் வந்து 70-80% மேலே இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து முன் வைக்கிறாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான விவசாயிகளுக்கு இந்த அவேர்னஸும் கிடையாது, அதே நேரத்தில் அவங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனைகள் தான் உண்டு ஆகுது. இப்ப நீங்க வந்து கார்ப்பரேட்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க லாப நோக்கில தான் பண்றதுக்கு எனக்கு இதை போடுனாக்கா எல்லாரும் கத்திரிக்காய் போட்டாங்கிறத விட நான் கான்ட்ராக்ட் போட்டாக்க நான் எடுக்கணுங்கிற நிர்பந்தம் எனக்கு இருக்கு. ஆனா அந்த நிர்பந்தம் வந்து அந்த களத்துல அந்த களத்துல பயணிக்கிறார் இல்லைங்களா? அந்த அடிப்படை சமூகத்துடைய கருத்து ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து கரும்புல உங்க நீங்க கம்பெனியோட ஒப்பந்தம் போடுறீங்க, அரசுக்கு என்ன ரோல் இருக்குன்னு கேக்குறாரு. அரசாங்கம் தான் எங்களை இந்த கம்பெனி கொடுக்க சொல்லுது, அரசாங்கம் தான் கரும்பு எல்லையை தீர்மானிக்குது, அரசாங்கம் தான் விலையை தீர்மானிக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு ரோல் இருக்கிறதுனால தான் அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அரசாங்கம் இங்கே கொடுன்னு சொல்லணும்னா நாங்கள் எங்கே எந்த கம்பெனிக்காரன் எவன் அதிக விலை கொடுக்கலாம் அங்கே போய் கொடுப்போமே. அந்த அளவுக்கு அதில் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் விளக்கம் சொல்கிறேன் சார். அதனால் அரசாங்கத்துக்கு பங்கு இருக்குது, அரசாங்கம் வந்து கையாளாகாத அரசாங்கம் இருக்கு, கையாளாகாத அரசாங்கமாக இருக்குது கரும்பு விவசாயிகள் பாக்கி விஷயத்தில் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அது ஒரு விஷயம். இந்த ஒப்பந்த பாதுகாப்பு ஒப்பந்த சாகுபடி பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் சொல்கிறது மாதிரி கிடையாது, சம்பந்தப்பட்ட கம்பெனியும் சம்பந்தப்பட்ட விவசாயியும் ஒப்பந்தம் பண்ணிக்கணும். அரசுக்கு எந்த ரோலும் அதில் கிடையாது. ஒப்பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் வந்து ஆடியோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்போ தான் முறையிடுவீங்க, ஆடியோ கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் இருக்கு, அடுத்து அவர் மேல்முறையீடு கலெக்டர்கிட்ட போகலாம், அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகலாம். அரசாங்கத்துக்கு எந்த ரோலும் கிடையாது. அரசாங்கம் விவசாயிகளை கைகழுவி விடுகிறது, அரசாங்க விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இந்த சட்டத்தில் இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது, கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்தியாவுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. உலக மார்க்கெட்டில் எதுக்கு ராக்கி இருக்கோ, எதுக்கு தேவை இருக்கோ,
எதுக்கு அதிக விலை கிடைக்குமோ, எதில் அதிக லாபம் அடைய முடியுமோ அதை தான் விவசாயிகள் வர்த்தக ரீதியாக மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க சார், சார் இந்தியாவில் இருக்கிற 100 கோடி மக்களுக்கு உணவளிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. உணவு பாதுகாப்பை பற்றி பொறுப்பு இல்லாமல் எவர் பேசினாலும் இந்திய மக்களுக்கு ஏழைகளுக்கு எதிரானவர்கள் தான். உணவு பாதுகாப்பு எங்க இருந்து வரும்? உணவு எங்க இருந்து வரும்? அரிசி எங்க இருந்து வரும்? அந்த லேப்டாப்ல இருந்து வருமா? விவசாயி பண்ணலாம் வருமானு கேட்குறேன். எப்படி அப்படி பொறுப்புலாம் பேச முடியுது? யார் பேசினாலும் தப்பு, மோடி பேசினாலும் தப்பு. இந்திய நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியது இந்த நாட்டு விவசாயிகளுடைய கடமை. அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதை பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது, இந்திய நாட்டு மக்களுடைய உணவு தானிய உணவு பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அதை எப்படி எதுக்காமல் இருக்க முடியும்? அந்நிய நாட்டுக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான இருக்கும். ரெண்டாவது, அந்நிய நாட்டுடைய விதைகள் அவன் என்ன அவன் என்ன கேட்கறான், அதை உற்பத்தி பண்ணி தரணும்னா இடுபொருட்கள் அவங்க தான் தருவாங்களாம். விதையிலேருந்து உரத்துலேருந்து பூச்சி மருந்துலேருந்து அதெல்லாம் வந்து இந்திய மண்ணுக்கு ஏற்றதா? இந்திய நாட்டினுடைய வளத்தை பாதுகாக்கக்கூடியதா? அதுக்கெல்லாம் என்ன மெக்கானிசம் இருக்கு? என்ன செக்கப் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு இருக்கு? பொறுப்பற்ற தனமான சட்டம் இது. விவசாயிகள் மட்டும் இயற்கை வளத்துக்கு ஒட்டுமொத்த இந்திய விவசாயத்தை கார்ப்பரேட்டுகள் கபலீகரம் செய்வதற்கான அடிப்படை இந்த சட்டத்தில் இருக்கு. சரி டாக்டர், அவருக்கு தான் கொடுத்தாகணும்னு சொல்லல இல்ல, எங்கயுமே இந்த மசோதா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது, பஞ்சாப் அரசுக்கு தான் பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தமிழக முதல்வர் எடுத்துரைக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம் விவசாயிகள்? அவரும் ஒரு விவசாயி, எந்த எந்த நோக்கில் சொல்றாரு? இல்லை நண்பர் சண்முகம், இல்லை இல்லை நண்பர் சண்முகம் சில விஷயங்களை சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி வரேன். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்றான் பாரதியார். தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற எடப்பாடியார் அரசு 20 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தியை 30 லட்சம் மெட்ரிக் டன்னாக உற்பத்தி செய்து காட்டியிருக்கிறார். என்ன நினைக்கிறீங்க நீங்க விவசாயத்துக்கு எது செய்யலன்னு சண்முகம் சொல்ற சொல்லுங்க, என்கிட்ட நேரடியாக வரேன். எத்தனை விஷயத்துல எல்லாம் கால்நடை பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்கு? அது எங்கே போய் வெளி உலக நாடு உலக நாடுகளை சுற்றி அங்கே எங்கெங்க எது இருக்குதுன்னு வந்து இப்போ பால் பெருக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? எந்த மாவட்டத்தில்? எந்தெந்த மாவட்டத்தில்? யாருடைய மாவட்டத்தில்? நான் விவசாயி, ஏறு ஓட்டுருவேன், வெத்தலை கிள்றுவேன், எல்லாம் இதுவும் எல்லா மாவட்டத்திலும் தாங்க இருக்குது. யாருக்கிட்ட எந்த மாவட்டத்தில்ன்னு இங்கே தமிழ்நாட்டில் பழைய நிலத்தடி மாவட்டத்தில் இருக்கு. டாக்டர் சமரசம், எத்தனை மாவட்டத்தில் இருக்கு நிலத்தடி நீர்? இந்த விஷயம் எவ்வளவு உயர்ந்து இருக்குது? முதல்வர் பழனிசாமி அவருடைய அறிக்கையில என்னங்க எத்தனை மாவட்டம் கேக்குறீங்க? பழனிசாமி அவருடைய அறிக்கையில என்ன சார் கேக்குறீங்க? இணைந்து தேவையானது எத்தனை வேணுமோ எங்க முடியுமோ அங்கெல்லாம் செஞ்சிருக்கோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மசோதாக்கள் மாநில அரசுடைய உரிமை பறிக்கப்படுதா இல்லையா? இல்ல பறிக்கல, நீங்க நடந்துக்கிறத பொறுத்து. மாநில அரசு நீங்க ஒண்ணு வராது. உதய் மின் திட்டத்துல என்ன கேட்டு போச்சு சொல்லுங்க. உதய் மின் திட்டத்தில் என்ன கட்டுப்போச்சு? மின்சாரம் அந்த சப்ஜெக்ட் பேசலாம், பேசலாம். வேற என்ன இருக்கு? அனுபவபூர்வமா, சரி அனுபவபூர்வமா சொல்லுங்க. டாக்டர் வைத்தியலிங்கம், என்னோட கேள்வி என்னன்னா, மாநில உரிமைகள் பறிக்கப்படுதா இந்த மசோதாக்கள் மூலமாக? மற்ற மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது, ஆனா தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கல. இது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படுது என்ற கருத்து ஓங்கி வருது. இதை எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு எந்த ரோலும் இல்லைங்கிறப்ப அரசாங்கம் என்ன செய்ய என்ன செய்யணும் கேக்குறது? அரசியல் கட்சிகள் விளையாட்டு, அரசியல் திருவிளையாடல் அது.
அரசியல் திருவிளையாடல் அது. ஏங்க எல்லாருக்கும் எல்லாம் வேணும்னு சொல்றது தப்புங்களா? உங்களுக்கு விளையிறது நல்ல ஏங்க வெங்காயம் விளையுது எங்க ஒரு இந்த நாம எல்லாம் இறக்குமதி பண்றோம் அந்த சீசன் வந்தா என்ன விளையிறது பாக்கலீங்களா? என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க? முதல்வருடைய அறிக்கையில என்ன உத்தரவாதம் இருக்கு? இழப்பு ஏற்படாம நாங்க பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுதா? நண்பர்கள் சொல்றாரா? நான் இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னங்க, பீகார்ல 2006ல இதே மாதிரி செஞ்சு பார்த்தாங்க. உத்தரவாதம் வேணும்ன்றீங்க. திட்டம் வந்து முழு தோல்வி அடைந்தது. அங்க வியாபாரிகள் வந்து பொருட்களை பதுக்க ஆரம்பிச்சாங்க. விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டது பீகார்ல. அதனால அந்த முறை கைவிடப்பட்டதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அரசு. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஏங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் லாபம் சம்பாதிக்க பாப்பானா, விவசாயிகளுக்கு நஷ்டம் கொடுக்க பாப்பானா? என்னங்க அர்த்தமே இல்லாம இருக்கு. ஒரு அரசாங்கம் வந்து லாப நோக்கம் இல்லாம நீங்க தயவு செய்து ஒரு விஷயம் வாங்கிங்க. நீங்க தயவு செய்து ஒரு விஷயம் ஐயா, தயவு செய்து ஒரு விஷயம், இந்தியாவில் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாடு தவிர வேற எது வாங்கிருக்கு சொல்லுங்க? தமிழ்நாட்டுல வாங்கின மாதிரி எத்தனை இடத்துல 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கிருக்காங்க சொல்லுங்க? டாக்டர் சமரசம், நீங்க கேள்வி கேட்டீங்க, வைத்தியலிங்கம் விளக்கம் தரதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதெல்லாம் முட்டாள்தனமா? இல்ல குறுக்கிடாதீங்க, வைத்தியலிங்கம் நீங்க தொடரலாம். அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு மக்களுக்கு செய்து சொல்லுங்க. சொல்லுங்க, வைத்தியலிங்கம் நீங்க தொடரலாம். சமரசம் சற்று பொறுமையா இருங்க. பிரச்சனை என்னன்னா, கேள்வினா ஒரு கார்பரேட் நிறுவனம் லாபம் சம்பாதிப்பதற்கு நோக்கத்துல இயங்குமா, அல்ல விவசாயிகள் நலனை பாதுகாப்பதற்காக இயங்குமா? இந்த கேள்விக்கு பதில் மட்டும் நீங்க எழுப்பி கேட்டு பாருங்க. எந்த எந்த நிறுவனம் இழப்பு நட்டத்தை தாங்கிக் கொள்ளும், அதாவது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டாக்கா அவர்களை ஈடு செய்வோம்னு சொல்லி எந்த பொது நிறுவனமாவது சொல்ல முடியுமா? சொல்லுமா? லாபம் சம்பாதிக்கத்தான் அவன் இங்க வர்றான். என்ன பயிர் விளைப்பது, எப்ப விளைப்பது, என்னென்ன செய்வது என்பதெல்லாம் அவன் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து உத்தரவிடும் போது அதை செயல்படுத்துகிற நிலையிலே நம்ம ஏழை விவசாயிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ இந்த சட்டத்தில எல்லாம் ஒரே ஒரு கேள்விங்க, அரசாங்கத்தினுடைய நிலை இந்த சட்டத்தில் என்ன? அரசாங்கம் விவசாயிகளை கை கழுவி விடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா இல்லையா? பெருநிறுவனங்களை மீறி அரசாங்கம் செயல்பட முடியுமா? அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன? கைகளை விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த சட்டங்கள் மூலமாக உறுதியான வருவாய் கிடைக்கும், ஆகவே நான் இதை ஆதரிக்கிறேன் கருத்தை வெளிப்படுத்துறாரு. நானும் ஒரு விவசாயி, எனக்கு விவசாயம் தெரியும், இந்த சட்டத்தால் உறுதியான வருவாய் கிடைக்கும்ன்றாரு. இல்ல அதுக்கு அதுக்கு உறுதி கிடையாது. அதாவது இந்த சட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, அதனுடைய உற்பத்தி செலவை விட லாபம் தருகிற விலை தான் இருக்கணுமே தவிர குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது ஒரு ஏமாற்று விலை. இன்னைக்கு எம் எஸ் சாமிநாதன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் இருக்க, அதன்படி 50% லாபம் தருகிற விலையை நிர்ணயம் பண்ண முடிஞ்சதா? எப்ப கமிட்டி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு? எத்தனை வருடங்கள் ஆச்சு? ஏன் மத்திய அரசு அதை வந்து செய்ய சாய்க்கல, ஏன் அமல்படுத்தல? ஒரு கூட்டணி கட்சி கேட்டிருக்காத திட்டங்களை ஒரு கார்பரேட் நிறுவனம் அமல்படுத்தும் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு ஒரு பழமொழிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது, கேழ்வரகிலே நெய் வடைகிறது என்று சொல்ல எப்படி நம்புவது என்ற கேள்விதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அதாவது வஞ்சிக்கிறார்கள். அதாவது பொதுவாக எல்லா அரசாங்கத்தையே ஒரு ஸ்டேஜில் அரசாங்கமே நடத்துவதையே கூட கார்பரேட்டர்ல குடுத்துறாங்க போல் இருக்கு. அப்படிதான் போற போக்கு தெரியுது. அதனால கார்பரேட் அரசு, கார்பரேட் நலன்களை மட்டுமே பாதுகாக்கிற அரசு, மக்களுக்கு எதிரான அரசு,
மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பல மசோதாக்களை ஆதரிச்சவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பஞ்சாப் போன்ற விவசாயத்தை சார்ந்தவங்க அங்கேயுமே காற்றல் உண்டுங்க. நான் சொல்றேங்க, எல்லா இடத்துலயுமே காற்றல் உண்டு. அவங்களுக்கு பின்னாடி பின்புலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் பண்ணி பழைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பொலிட்டிக்கல் லீடர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ப்ரெஷர் இந்த சமயத்தில் வருது. அது பஞ்சாப்லாம் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அக்ரி ஹப், அவங்களுக்கு கோதுமை கேட்குறேன். மத்திய அரசு அப்படி இருக்கிறப்ப ரமேஷ் சந்திரமன் கேட்குறேன், மத்திய அரசு மாநில பட்டியல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த உரிமைகளை பறித்து எடுத்து செல்வது எதை? இதில் என்னங்க உரிமை பறிப்பு? ஏதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யாருக்கானும் நலனுக்கு ஏதானு ஒன்றத்தை பொதுவாக பண்ணிட்டீங்கன்னாக்க அதுல என்னோட உரிமை பதவி பறிப்பு போச்சுன்னா, உரிமை போச்சா இல்லைன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கட்டு வாங்குறது போச்சான்றத நான் பார்ப்பேன். அப்ப அரசியல் சட்டம் எதுக்கு? எதுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை வச்சுதான் இதெல்லாமும் பண்றாங்க. வந்து சும்மா வந்து முதல் நாள் இது பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு மீடியால சொல்லிட்டு இது நாளில இருந்து சட்டம் சொன்னாங்க. இல்லங்க, அரசியலமைப்பு சட்டத்துல இதெல்லாம் மாநில உரிமையோ எதெல்லாம் மாநில முறையோ அதெல்லாம் அவசர சட்டத்தின் மூலமாக பொதுப்பட்டியல சேர்க்கப்படுது. அந்த அவசர நிலை முடிந்த பிறகு மாநிலங்களுக்கு தரப்படுவதில்லை. இதை தொடர்ந்து மத்திய அரசு செய்து கொண்டிருக்கு. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவங்க யார்? அப்போ இதுக்கும் சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்துல வழி இருக்குன்றதுனால அதை பேஸ் பண்ணி பண்றாங்க. காரணம் என்னன்னாக்க, எல்லா மாநில அரசுகளும் கூட ஒரு சில மாநில அரசுகளுக்கு செய்வதன் மூலமாக தங்களுக்கு ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமோ, மக்கள் வந்து ஒரு சிலருக்கு கஷ்டத்துல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதையே காமிச்சு நாங்க உங்களுக்கு இதை பண்ணுவோம், அவங்க வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்துவோம். இப்ப என்ன சொன்னாங்க, ரெட்டை நிலைப்பாடு ரெட்டை நாக்கெல்லாம் நம்மளே பார்த்தோம், நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம். எது இந்த எரிவாயு குழாய் பதிப்புலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள டெவலப்மெண்ட், இதில் வந்து நாங்கள் அப்போ கையெழுத்து போட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி ரெட்டை நிலைப்பாடு எவ்வளவோ கட்சிகள் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி என்ன அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு தன் வசப்படுத்திக் கொண்டு மாநில உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கின்ற, மாநில உரிமைகளை பறிக்கலங்க, மக்களின் உரிமை என்னவோ அதை நிலைநாட்டுவதற்காக. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக சொல்றாங்க, கல்வி சுகாதாரம் இது வந்து மாநில பட்டியலில் இருக்க வேண்டும். காரணம் கல்வி சுகாதாரம், ராணுவம், நீர்வளம், நிதிநிலை பொதுப்பட்டியல் இருக்கணும் சொல்றாரு. அவசர நிலையில் எடுக்கப்பட்டது, இன்னைக்கு மாநில உரிமையில வழங்கப்பட்டதா, மாநில பட்டியல் தரப்பட்டதா, தரல? அப்படி எல்லா உரிமைகளும் மத்திய அரசு கேட்கிறேன். இதேதான் காவிரிக்கு சொன்னீங்க, காவிரி பிரச்சனை சால்வ்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இதே தான். இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த காப்பீட்டு திட்டம்லேருந்து இதே மோடி அரசு தான் கொண்டு வந்தது. அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் ஏன் கொண்டு வரணும்? இதெல்லாம் எங்கெங்க மத்திய அரசு செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, விவசாயிகளோ இல்ல பொதுமக்களோ இவங்களுடைய நலனை எங்கெங்கெல்லாம் காப்பாத்தணுமோ அங்க அதற்குண்டான வேலையை செய்யறாங்க. நீங்க ஒரு பக்கம் எம்எஸ்பியை கொடுன்னு சொல்லுவீங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து கார்பரேட்டுக்கு தாரை வாக்காதீங்க சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கோன்னு சொல்லுங்க. இதாவது இப்போ எல்லாமே வந்து சரி ஓபன் பண்ணி விடுறோம் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டாக்கா ஐயோ இது வந்து நாட்டோட இதுக்கு எதிர்ன்னு சொல்லுவீங்க. எப்படி சொன்னாலும் அரசு குறை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். சரி, சொல்லுங்கட்டு ஒரு கேள்வி. இது உரிமை ரீதியாக பேசப்படுது இல்லைங்களா, மாநில உரிமை மத்திய அரசு உரிமைன்னு பேசப்படுது. இதனால விவசாயிகளுக்கு என்ன சாதகம் பாதகம்? உரிமைக்குள் இருக்கும் போது விவசாயிகளுடைய வளர்ச்சி பெறும். அதான் விவசாயிகளுக்கு ஏதாவது சலுகை செய்யணும்னா அது மாநில அரசாங்கம் செய்யணும், மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு கிடையாது. இப்போ இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன்களை ஒரு முறை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக வற்புறுத்தப்படுது. 2014 தேர்தல் அறிக்கையில் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் இருந்தபோது கொடுத்த வாக்குறுதி அது, தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போயெல்லாம் பாராளுமன்றத்தில் என்ன பதில் சொல்லப்படுது? அது மாநில அரசாங்கம், வேளாண்மை என்பது மாநில அரசாங்கத்துடைய பட்டியலில் இருக்குது, நீங்கள் தான் அங்கே தான் கேட்கணுமே தவிர மத்திய அரசாங்கம் தள்ளுபடி செய்யாது என்று இதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். ஆகவே விவசாயிகளுக்கு ஏதாவது சலுகை செய்யணும்னா அது மாநில அரசாங்கத்துடைய தலையில் கட்டுவதும், விவசாயிகளுக்கு விரோதமான இப்போ இவங்க பயிர் காப்பீட்டை பற்றி கூட சொன்னாங்க, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு ஒத்த ரூபாயாவது மத்திய அரசாங்கம் போட்டிருக்கான்னு சொல்லுங்கள், ஒரு ரூபா கூட கிடையாது. ஒரு ரூபாய் கூட பயிர் காப்பீட்டு திட்டம்னு பேர் மட்டும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், ஒரு ரூபாய் கூட அவங்களுடைய முதலீடு கிடையாது. ஒரு பகுதி விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி இன்னொரு பகுதி விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்கா கம்பெனிக்காரன், இதில் என்ன பெருமை இருக்க முடியும்? பயிர்
பயிருக்கு பயிர் அது வித்தியாசப்படுது. அதை பத்தி ஒரே லோக்சபாவில் இந்த மசோதா ஏற்றப்பட்டது எந்த அளவுக்கு இது அதிமுக அரசு தன்னுடைய நிலையில் விவசாயிகள் பக்கம் இருக்கின்றது எந்த நோக்கில் இருக்கின்றது அதே நேரத்தில் ராஜ்யசபாவில் அதிமுகவுடைய எம்பி சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு அது அதிமுக கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியும் விவசாயிகளுடைய போராட்டங்கள் பல விஷயங்களை மத்திய மாநில அரசு செவி சாய்க்குமா மத்திய அரசு அதற்கு அந்த விவசாயிகளுடைய குரலை கேட்டறிந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுமா என்ற பல விஷயங்கள் நாம் விவாதித்தோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. நேர்களே மீண்டும் அடுத்த முரசரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. வாழ்த்துக்கள்.